நடிகர் அருண் விஜய் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் வெளியாக உள்ள மெஷின் சாப்டர் ஓன் படத்தின் சென்சார் வெளியாகியுள்ளது சென்சார் போர்டு அச்சம் என்பது இல்லையே படத்திற்கு யுவே சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள் டைரக்டர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் படம் ஜனவரி பதினெண்டாம் தேதி வெளியாகிறது நடிகர் சாந்தனு மற்றும் அசோக் செல்வன் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் வெளியாக உள்ள ப்ளூ ஸ்டார் இப்படத்தின் ரிலீஸ் தேதி வெளியாகியுள்ளது படம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளதாக அறிவித்துள்ளார்கள் ஜனவரி இருபத்தைஞ்சாம் தேதி ரிலீஸாக உள்ளதாக அறிவித்த படங்கள் ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் சிங்கப்பூர் சலூன் நடிகர் சாந்தனு மற்றும் அசோக் செல்வன் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் நடிகர் ரித்திக் ரோஷன் நடிப்பில் ஃபைட்டர் நடிகர் மோகன்லால் நடிப்பில் மலைக்கோட்டை வாலிபன் லால் சலாம் படத்தின் புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது கபில்தேவ் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த போஸ்டர் வெளியாகியுள்ளது கபில்தேவ் அவர்களும் ரஜினிகாந்த் அடுத்த படமான லால் சலாம் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படத்தை பொங்கல் ரிலீஸில் இருந்து போஸ்மான் செய்துள்ளார்கள் பாஸ் பூர்ணிமா நடிப்பில் அடுத்ததாக டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக இருந்த படம் சிவப்பி சிவப்பி படத்தின் ரிலீஸ் தேதி அறிவித்து உள்ளார்கள் சிவப்பி படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ஜனவரி பதினெண்டாம் தேதி வெளியாகிறது தெலுங்கு டைரக்டர் புஜ்ஜி பாபு அவர்கள் நடிகர் ராம்சரனின் பதினாறாறுவது மூவியை இயக்க உள்ளார் இத்திரைப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் மற்றும் இத்திரைப்படத்தில் சிவா ராஜ்குமார் அவர்களும் நடிக்க உள்ளதாக நியூஸ் வெளியாகி உள்ளது நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக திரையில் வெளியாக உள்ள படம் கேப்டன் மில்லர் படத்தின் டிரைலர் வெளியாகி இணையத்தில் மிகவும் ட்ரெண்ட் ஆகியுள்ளது கேப்டன் மில்லர் படத்தின் ட்ரைலர் பார்ப்பதற்கு ஆக்ஷன் மிகவும் அதிகமாக உள்ளதாக தெரிய வருகிறது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் இசையில் படம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியாகிறது சந்தானம் நடிப்பில் அடுத்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி இத்திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி வெளியாகியுள்ளது படம் பிப்ரவரி இரண்டாம் தேதி திரையில் வெளியிடுவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளார்கள் சந்தானத்தை வைத்து டிக்கிலோனா படத்தை இயக்கிய டைரக்டர் இப்படத்தை இயக்கி மேக ஆகாஷ் சந்தானத்துக்கு பெயராக இந்த படத்தில் நடித்துள்ளார்